ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நாம் மஸ்த் மியூசிக் ஸ்டேட்டஸ் வீடியோ மேக்கர் ஆப் இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதோட இந்த ஆப்பில் என்ன யூஸு, இந்த மியூசிக் ஸ்டேட்டஸ் வீடியோ வைக்கிறதுல நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லைக் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, மியூசிக் ஸ்டேட்டஸ் பின்னாடி வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும், அது மேலே வந்து ஒரு லிரிக்ஸ் வந்து போயிட்டே இருக்கும், ப்ளஸ் வந்து பேக்ரவுண்டில் மியூசிக் ஓடும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில், டெலிகிராமில், ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு, ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, ஷேர் சாட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட் வந்து கலர்ஃபுல் இது வந்து இருக்கும், வீடியோ வந்து போகும், அதில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து லிரிக்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆப் மூலமாக தான். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஆப், இந்த ஆப் பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கொஞ்சம் யூனிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் ரிவ்யூ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளஸ் ஒரு லைக்கும் தட்டி விட்ருங்க, ஆரம்பத்துலேயே அதுக்கு காசுலாம் கிடையாது, லைக் தட்டி விட்ருங்க. அப்போ தான் இது நிறைய பேருக்கு வந்து போய் சேரும், நம்மளுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, இப்போ என்னங்கிற பார்ப்போம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன், என்ன கேட்குதுன்னு பார்ப்போம். ஸோ அக்ரி டேர்ம்ஸ் அந்த கண்டினியூ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்கான் வழக்க போல். ஸோ அதை வந்து ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு மஸ்துன்னு சொல்லிட்டு டார்க் வியூவில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நார்மலாக இந்த ஆப் டெவலப்பர் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், அதுவே கேன்சல் ஆகிடுச்சு. சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், ஒரு 2, 4, 6, 8, 10 லாங்குவேஜ், அதர்ஸும் கூட கொடுத்துருக்காங்க, நிறைய லாங்குவேஜ் இருக்குன்னு போல். இங்கிலீஷ் இருக்கான்னு பார்ப்போம். சரி, நம்ம தமிழ் கொடுத்துக்கோம், தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தமிழ் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்டஸ் என்னென்ன வியூ இந்த பாருங்க, இதை பார்த்தீங்களா? அதுல இருந்து அவன் வேற லெவல் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. ரைட், நீங்கள் இப்போ பார்த்த இந்த மாதிரியான வீடியோலாம் வரும்போது கீழே வந்து மேக் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மேக் வீடியோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நம்ம மொபைலில் இருக்கிற என்னென்ன ஃபோட்டோ இருக்கோ அதெல்லாம் அப்படியே 1 by 1ஆக செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து மேக் வீடியோ அப்படின்னு கொடுத்தாலே போதும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான வீடியோ வந்து லிரிக்ஸ் வீடியோ வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி மேக் பண்ணி பார்க்கலாம் ஒரு வீடியோ. ஃபார் யூ அப்படிங்கிறது ஏற்கனவே பண்ணி வச்சவங்களோட டீட்டெயில் வந்து நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இப்போ நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன் பக்கத்தில். ஸோ நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ இந்த மாதிரிலாம் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இது எப்படிங்கிற நம்ம ஜஸ்ட் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அலோ ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கீழே மேக் வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா அலோ ஆக்சஸ் டு நம்மளோட கேலரிக்கு ஆக்சஸ் கேட்குது. அதுக்கு வந்து ஓகே அப்படிங்கிறத ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேலரியில் செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் திருப்பி. இந்த மாதிரி நம்மளோட கேலரியில் ஃபோட்டோலாம் ஆட் பண்ணிவிட்டு அது கீழே ஓகே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து இந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ, இன்ஸ்டாகிராம்லையோ, டெலிகிராம்லையோ, இல்லை ஃபேஸ்புக் ரீல்ஸ்லையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டிக்டாக்ல போடணுன்னாலும் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்த்டேக்கு நீங்கள் சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ்கள்லாம் இருக்குது. இதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஃபோட்டோ மட்டும் கேலரி ஆக்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ஆட் ஆகிடும். மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா நியூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நம்ம இந்த ஆப்ஷன்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கீழே பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து லவ், பர்த்டே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி, இந்த மாதிரி நிறையா செக்மெண்ட் வந்து இருக்குது. என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்குதோ நம்ம ஃபேமிலி டீட்டெயில் வைக்கணும், இல்லை சேடு, பிக்சர், என்னென்ன இந்த ஆனிவர்சரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான ஸ்லைட்ஸு, டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்குது. ஜஸ்ட் நம்ம கேலரி ஆக்சஸ் கொடுத்துட்டு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மொத்தத்தில் இந்த ஆப்போட யூசேஜ் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஜஸ்ட்டு இப்போ ரிவ்யூ பண்ணும்போதே 2628 ஆட்ஸ் வந்து வந்துருச்சு. 999 ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. பட் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதோட யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதோட டெம்ப்ளேட்ஸ் நிறையா வச்சுருக்கானுங்க, அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோட அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஆப் எது இருக்குன்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து ரிவ்யூ போடுறேன். ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா காசு கட்டுற மாதிரி இருக்கும். காசு கட்டினா வந்து ஒரு வேளை அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் அது ஃப்ரீ வெர்ஷனில் செக் பண்ணதுனால இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. ஒரு 3 நிமிஷத்தில் முடிகிறது 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. இது எடிட்டிங்க்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் இன்னொரு சிம்பிளான நல்ல வீடியோ இருந்தால் லிரிக்ஸ் வீடியோ, நான் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ மேக்கர் வீடியோ வந்து நான் சீக்கிரமாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.